ரெட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் விட்டமின் ஏ காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிளாஸஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு. இந்த ரெட்டினாய்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸில் பார்த்திங்க அப்படின்னா ரிசப்டார் இருக்குது, கிட்டத்தட்ட ஸ்டீராய்டு மாதிரி. அண்ட் இந்த நியூக்ளியர் ரிசப்டாரோட ரெட்டினாய்ட் பைண்ட் ஆகி ஸ்கின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரெட்டினாய்ட்ஸை கண்டுபிடிச்சு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ் ஆச்சு. அன்னிலிருந்து இன்னைக்கு வர மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்டி ஏஜிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்கின் கேர்னா ரெட்டினாய்ட்ஸ் மட்டும் தான். நம்ம ஸ்கின்ல பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற லேயருக்கு பேர் எபிடர்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிடர்மஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 லேயருக்கு மேல இருக்கு. இதை வந்து லிவிங் லேயர் அண்ட் டெட் லேயர் அப்படின்னு ரெண்டு விதமா வந்து பிரிச்சுக்கலாம். இந்த லிவிங் லேயர்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற செல்ஸ் வந்து ப்ராலிஃபரேட் ஆகி மேல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டெட் லேயருக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷெட் ஆகி வந்து கீழே விழுந்துடும். இந்த ரெட்டினாய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எபிடர்மஸ்ல இருக்கிற லிவிங் லேயர்ல போய் ஆக்ட் ஆகி அங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ், க்ரோத் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த லிவிங் லேயர் வந்து ப்ராலிஃபரேட் ஆகிறத, அதாவது வந்து மல்டிப்ளை ஆகிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் செல்லோட டேர்ன் ஓவர் வந்து அதிகமாகும். இப்படி இந்த ஸ்கின் செல்ஸோட டேர்ன் ஓவர் வந்து அதிகமாகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் பேரியர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் பேரியர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்எபிடர்மல் வாட்டர் லாஸ், அதாவது ஸ்கின் வழியாக லாஸ் ஆகிற மாய்ச்சர் வந்து ப்ரிவெண்ட் ஆகும். இதனால பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் வந்து கம்மியாகும். ரெண்டாவது பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் கொலாஜன் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம வந்து டே டு டே சன் எக்ஸ்போஷர் கொடுக்குறோம். ஸோ யூவி எக்ஸ்போஷர்னால பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல மேட்ரிக்ஸ் மெட்டலோ ப்ரோட்டீனேசஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து அப் ரெகுலேட் ஆகும். இந்த என்சைம் வந்து நம்ம ஸ்கின்ல அதிகமாகுது அப்படின்னா அது வந்து கொலாஜனை வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். இதனால தான் சன் எக்ஸ்போஷர் வந்து அதிகமாகாத ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி ஏஜிங் சைன்ஸ் வந்து அதிகமாக வருது. இந்த ரெட்டினாய்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் மெட்டலோ ப்ரோட்டீனேசஸ் வந்து பிளாக் பண்ணி கொலாஜன் வந்து டீக்ரேட் ஆகிறத வந்து கம்மி பண்ணும். அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்கின்னுக்குள்ள வந்து செல்ஸ் இருக்குது, அந்த செல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலாஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த செல்ஸையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நிறைய கொலாஜனையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ கொலாஜன் டெஸ்ட்ராய் ஆகிறதையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணும், அதே மாதிரி நிறைய குவாலிட்டியான கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணவும் வைக்கும். மூணாவது பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டினாய்ட்ஸ் ஆர் ஆன்டி கொமிடோஜெனிக். நம்ம ஸ்கின்ல பார்த்திங்க அப்படின்னா நிறைய செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்குது. இந்த செபேஷியஸ் கிளான்ஸை தான் வந்து ஆயில் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில் பேர் தான் வந்து சீபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீபம் அதாவது நேச்சுரல் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செபேஷியஸ் கிளான்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்ம ஸ்கின்னோட அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு வந்து வரணும். அப்படி வர்றதுக்கு நம்மளோட செபேஷியஸ் கிளான்ஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னோட அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கனெக்டிங் டக்ட் இருக்குது. இது ஓப்பன் ஆகிற இடத்த தான் வந்து நம்ம போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆயில் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் அதாவது செபேஷியஸ் கிளான்ஸ் வந்து இருக்குது, அது நேச்சுரலாகவே ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. அந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டிங் டக்ட் வழியாக நம்மளோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்ல வந்து படியுது. இப்போ ஆக்னே வரதுக்கு காரணமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டக்டில் அதாவது ஆயில்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வர வழியில் வந்து ஏதோ ஒரு பிளாக் வந்து வர்றது. இந்த பிளாக்கேஜ் வந்து எதனால் வருது அப்படின்னா இந்த கனெக்டிங் டக்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செல்ஸ்னால தான் ஆனது. அந்த செல்ஸ் வந்து ஷெட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த டக்டை வந்து பிளாக் பண்ணிடும். இதனால் இந்த ஆயில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாண்டுக்குள்ளேயே வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். இந்த கிளாண்டுக்குள்ளே ஃபில் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு பாக்டீரியா வந்து உட்காரும். அந்த பாக்டீரியா பேர் தான் ப்ரோபியோனி பாக்டீரியா ஆக்னேஸ். இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வந்து ஆக்னேவாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆக்னே பிரேக் அவுட்ஸ் வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டக்டில் இருக்கிற ஸ்கின் செல்ஸோட டேர்ன் ஓவர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ரெட்டினாய்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கனெக்டிங் டக்டில் இருக்கிற செல்ஸோட டேர்ன் ஓவரை வந்து ரெகுலேட் பண்ணிடும். இதனால் அந்த கனெக்டிங் டக்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய செல்ஸ் வந்து ஷெட்டிங் ஆகி பிளாக் ஆகிறது வந்து ப்ரிவெண்ட் ஆகும். அண்ட் செபோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸோட அளவை வந்து கம்மி பண்ணும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே வந்து ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணுது, ஆன்டி ஆக்னே. அடுத்து ஆன்டி பிக்மெண்டேஷன். நம்ம ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் வரதுக்கு காரணமே பார்த்திங்க அப்படின்னா மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான். இந்த மெலனின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மெலனோசைட்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா டைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். இந்த என்சைம் தான் பார்த்திங்க அப்படின்னா மெலனினை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ரெட்டினாய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டைரோசின் என்சைமை வந்து பிளாக் பண்ணி மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா பிக்மெண்டேஷன் கம்மியாகி ஈவனான ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு காம்பவுண்ட்னால எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஆன்டி ஏஜிங், ஆன்டி ரிங்கிள்ஸ், ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணுறதுனாலையும் சன் எக்ஸ்போஷர்னால நடக்கிற இந்த மேட்ரிக்ஸ் மெட்டலோ ப்ரோட்டீனேசஸ் என்சைம்ஸையும் வந்து கம்மி பண்ணுறதுனால ஆன்டி பிக்மெண்டேஷன் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஸ்கின் பிரைட்டனிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆயில் கிளான்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுனால ஆன்டி ஆக்னே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் செல் ப்ராலிஃபரேஷனை வந்து ரெகுலேட் பண்ணுது, அதாவது ஸ்கின் செல்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து டேர்ன் ஓவர் ஆகுது அப்படிங்கிறத வந்து சீராக்குது. அண்ட் செல் டிஃபரன்ஷியேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுது. செல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா ஒரு செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் செல்ல ஆரம்பித்து மெச்சூர் செல்லாக மாறுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இதையுமே வந்து இந்த ரெட்டினாய்ட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் கேன்சரையுமே வந்து எஃபெக்டிவாக ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ ஆன்டி கேன்சரஸும் கூட, லிட்டரலி த கோட் ஆஃப் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் கேவியாட்ஸும் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட். என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் சீம்லெஸ் ஹெல்த் இஸ் லைவ்.
உங்களுக்கு யங் ஏஜ்லேயே, அதாவது ஒரு 30-40 இயர்ஸ்லேயே வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதாவது சக்கரவியாதி, பிளட் ப்ரெஷர் அப்படின்னு இந்த மாதிரி தொந்தரவுகள்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டயபெட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால, அதாவது வாழ்க்கை முறையினால வர ஒரு சில தொந்தரவுகள். அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றோம், பாடி வெயிட் வந்து ஐடியலாக வச்சுக்கல, ஓவர் வெயிட்டாக ஒபேஸாக இருக்கும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு மாத்திரையும் டாக்டரையும் மட்டுமே நம்பாமல் உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து மாடிஃபை பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், டயட் பண்ணலாம், பாடி ஃபேட்டை வந்து லூஸ் பண்ணலாம், மசில் பில்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்குள்ளே அடங்கியிருக்கு. அண்ட் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நானும் இன்னொரு டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டும் உங்கள் டயட்ஸையும் எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸையும் வந்து பர்சனலாக ஒன் ஆன் ஒன் காலில் வந்து டிசைன் பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு வாரமும் விர்ச்சுவலாக ஜூம் மீட் மூலமாக உங்களை அந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ண வச்சு வார வாரம் ப்ராக்ரஸ் அசஸ்மெண்ட்டும் பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை என்னால் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் சிம்பிளாக எழுதி கொடுக்க முடியாது, நான் பக்கத்தில் இருந்து கோச் பண்ணணும். அதனால தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 3 மந்த்ஸ். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு காஸ்ட்லியாக தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பர்சனல் ட்ரைனரை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக மாதம் மாதம் 5000 கொடுக்கணும். அடுத்து நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா மாதம் மாதம் பிளட் டெஸ்ட்டு, மாத்திரை, டாக்டர் விசிட்டு அப்படின்னு கண்டிப்பாக அதுக்கு ஒரு 2-3000 வந்து செலவு பண்ணுவீங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு 8000, 3 மாதத்துக்கு வந்து 24000. ஆல்மோஸ்ட் 18 வயசுலேருந்து நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன், என்னோட ஒர்க் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் 8 வருஷம், ப்ளஸ் நான் ஒரு டாக்டர் அண்ட் 2 வருஷமாக ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ 3 மாதத்துக்கு இந்த டாக்டர் ப்ளஸ் ட்ரைனர் ப்ளஸ் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டோட சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 7.5 தௌசண்ட். என்னோட ஒப்பீனியனில் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் ஒர்த் மோர் தென் தட். நீங்கள் டயபெட்டிக்காவோ ஹைப்பர்டென்சிவாவோ இருக்கீங்க, இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் கிவ் அஸ் அ சான்ஸ், வி கேன் ஹெல்ப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் காண்டாக்ட் டீடைல்ஸும் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பேக் டு த வீடியோ. இந்த ரெட்டினாய்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹைலி டெர்டோஜெனிக், அதாவது பிரசவ காலத்தில் பேபிக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு காம்பவுண்ட்ஸாக தான் இருக்கும், எக்ஸப்ட் ரெட்டினாவை தவிர. ஸோ ஹியூஜ் டிஸ்க்ளைமர், ப்ரெக்னன்சியில் இருக்கவங்க, ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெட்டினாய்ட் காம்பவுண்ட்ஸ்லேருந்து தள்ளியே இருங்க. அடுத்த கேவியட் பார்த்திங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ், ட்ரைனஸ், இச்சிங்கு, ஃப்ளேக்கிங்கு இதெல்லாம் வந்து ரெட்டினாய்ட்ஸை யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது ஆனால் அந்த ரெட்டினாய்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ரென்த்தில் வந்து அந்த ரெட்டினாய்டை யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் தான் வந்து முடிவு பண்ணணும். ரெட்டினாய்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 3 ஜென்ரேஷன் ஆஃப் ரெட்டினாய்ட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரெட்டினாய்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டினால், ரெட்டினால்டிகைட், ஐசோட்ரெட்டினாயின், ரெட்டினாயின் இருக்குது. செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஈட் ரெட்டினேட், அசிட் ரெட்டினேட் அப்படின்னு இருக்கு. தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா அடாப்ளைன் அண்ட் டெசோரோட்டின் அப்படின்னு நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் காமனாக நம்ம பார்க்குற ரெட்டினாய்ட்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டினால். அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓவர் த கவுண்டராக, அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ஸில் வாங்குற எந்த ஒரு ரெட்டினாய்ட் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆன்டி ஏஜிங் க்ரீமாக இருக்கட்டும், அதில் ஒரு ரெட்டினாய்டு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த ரெட்டினாலாக தான் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மெடிசன். ஸோ இந்த ரெட்டினால் பார்த்திங்க அப்படின்னா 0.15% ஆரம்பித்து ஒரு 1% வரைக்குமே வந்து கான்சன்ட்ரேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ரெட்டினாவில் வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு ரெட்டினால்டிகைடாக வந்து மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டினாய்க் ஆசிட், அதாவது ரெட்டினாயினாக மாறி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்த காம்பவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதே ஜென்ரேஷனில் இருக்கிற ரெட்டினாயின், இதை தான் வந்து நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வீடியோஸ்லையும் வந்து நிறைய நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மெடிசன். இது பார்த்திங்க அப்படின்னா 0.025%, 0.05%, 0.01% அப்படின்னு 3 விதமான ஸ்ட்ரென்த்தில் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த காம்பவுண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து பார்க்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐசோட்ரெட்டினைன், அதாவது ஓரலாக டேப்லெட் ஃபார்மில் கொடுக்குற ஒரு ரெட்டினாய்ட் காம்பவுண்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோலி கிரெயில் ஆஃப் ஆக்னே ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக டாப்பிக்கல் ஃபார்மில் கிடைக்கிறது அடாப்ளைன், தேர்ட் ஜென்ரேஷன் ரெட்டினாய்ட். ஸோ ஒரு ரெட்டினாய்டு வந்து எப்படி உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணுறது, அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம் தான். பகலில் இந்த ரெட்டினாய்டு வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வெயிலில் போனீங்க அப்படின்னா சன் எக்ஸ்போஷர்னால இந்த ரெட்டினாய்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறது வந்து நல்லது. அண்ட் சைட் எஃபெக்ட்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெட்டினாய்டையும் மாய்ஸ்சரைசரையும் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் கையில் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா சாண்ட்விச் மெத்தட், அதாவது ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டினாய்டு, அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி அப்ளை பண்ணாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். ஸோ ரெட்டினாய்ட்ஸோட மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து எவ்வளோ லாங் டேர்மாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஏன்னா ஓவர் நைட்டில் வந்து ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகிறதில்ல. இந்த ரெட்டினாய்ட்ஸ்னால வர பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் தெரியணும் அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் ஒரு 4-6 வீக்ஸ், அதாவது 1-1.5 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் சேஞ்சஸே வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை வந்து உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்க. என்னதான் நீங்க யூடியூப்ல பார்த்த வீடியோ தெளிவாகவே இருந்தாலும், அந்த இன்ஃப்ளூயன்சரை நீங்க வந்து வருஷக்கணக்காக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாலும், அவரை வந்து நீங்க கண்மூடித்தனமாக நம்பினாலும், உங்க ஸ்கின் வேற, அவரோட ஸ்கின் வேற தான். உங்க ஸ்கின் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்றது எனக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா திடீர்னு இந்த கிரீமை யூஸ் பண்ணி உங்க ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்க தாராளமா அதே டெர்மடாலஜிஸ்ட்டை போய் டக்குன்னு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ரெட்டினாடோட சைட் எஃபெக்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுங்க. அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.